சரி என்ன ஆசன பகிர்வு இருநூற்றி இருபத்தி ஐந்து ஆசனங்கள் அறுபது என்கின்ற தொகையில் இருந்து இருநூறுக்கு மேற்பட்ட அமைச்சர்கள் யார் பிரதமர் யார் அந்த சபையின் ஆட்சியாளர் அரசாங்கம் எவ்வாறு அமைக்கப்பட போகிறது ஆசன பகிர்வுகள் எவ்வாறு நிகழ்கிறது தேசிய பட்டியலை தீர்மானிப்பது யார் இந்த ஆசன பகிர்வு பற்றியும் அது தொடர்பான முழுமையான தொகுப்பும் இப்பொழுது உங்களுக்காக கடந்த காலங்களில் இருந்து வந்த தொகுதி வாரியாக தெரிவு செய்கின்ற முறைமை மாற்றப்பட்டு விகிதாசார முறைப்படியே தற்போது தேர்தல்கள் நடைபெறுகின்றன பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்படுபவர்கள் தெரிவு செய்யப்படும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை மாவட்டத்திற்கு மாவட்டம் வேறுபட்டு காணப்படுகிறது இலங்கையில் தற்போது நூற்றி ஆறு பேர் வாக்கெடுப்பின் ஊடாகவும் இருபத்தொன்பது பேர் தேசிய பட்டியல் ஆசனங்கள் மூலமாகவும் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்படுகின்றனர் தற்போதைய தேர்தல் முறைப்படி இலங்கையில் ஆசன பங்கீடு எவ்வாறு நடைபெறுகிறது என்பது பற்றி இதில் அறிந்து கொள்வோம் தற்போது வாக்கெடுப்பின் மூலம் தெரிவு செய்யப்படும் நூற்று தொன்னூற்றி ஆறு பாராளுமன்ற ஆசனங்களும் இருபத்தி ரெண்டு தேர்தல் மாவட்டங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களின் தொகையின் அடிப்படையில் ஆசனங்களும் மாகாணத்தின் பரம்பலின் அடிப்படையில் முப்பத்தாறு ஆசனங்களும் ஒதுக்கப்படுகின்றன குறிப்பாக ஒரு மாகாணத்திற்கு நான்கு ஆசனங்கள் என ஒன்பது மாகாணங்களுக்கு முப்பத்தி ஆறு ஆசனங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுகின்றன வாக்காளர்களின் தொகையின் அடிப்படையில் ஆசனங்களை ஒதுக்கீடு செய்வதற்கு நாடளாவிய ரீதியில் பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கையை நூற்றி அறுபது ஆசனங்களால் வகுக்கும் போது ஒவ்வொரு மாவட்டத்திற்குமான ஆசன பங்கீடு இறுதி செய்யப்படும் இதற்கு ஏற்ப இருபத்தி தேர்தல் மாவட்டங்களிலும் இருந்து தெரிவு செய்யப்படுகின்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையும் மாறுபடும் மாவட்டம் ஒன்றில் ஆறு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள் என்றால் அங்கு ஒரு கட்சியில் இருந்து ஒன்பது பேர் மாத்திரமே போட்டியிட முடியும் அதற்கு ஏற்ற வகையிலேயே வாக்குச்சீட்டும் தயார் செய்யப்படும் இலங்கையில் வாக்கு எண்ணிக்கை கணித அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகின்றது முதலில் ஒரு மாவட்டத்தில் அதிக வாக்குகளை பெற்ற கட்சிக்கு அல்லது குழுவிற்கு போனஸ் ஆசனம் வழங்கப்படும் இதே நேரம் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளில் ஐந்து வீதத்திற்கும் குறைந்த அளவில் வாக்குகள் பெற்ற கட்சிகள் அல்லது சுயேட்சை குழுக்கள் அதிலிருந்து நீக்கப்படும் போட்டியிலிருந்து நீக்கப்படுபவர்களுக்கு செலுத்தப்பட்ட வாக்குகள் அந்தந்த மாவட்டங்களில் அளிக்கப்பட்ட செல்லுபடியான மொத்த வாக்குகளின் எண்ணிக்கையிலிருந்து கழித்து இசைவான வாக்குகளாக அழைக்கப்படும் இந்த இசைவான வாக்குகளை அந்தந்த மாவட்டங்களில் தெரிவு செய்யப்படும் ஆசனங்களின் எண்ணிக்கையில் ஒன்றனை கழித்து வரும் எண்ணிக்கையினால் பிரிக்கப்படும் அவ்வாறு பிரிக்கப்பட்டு வரும் தொகை பட்டியலுக்கான ஆசனங்களாகும் அந்த ஆசனத்தில் ஏதாவது ஒரு ஆசனம் வழங்கப்படாமல் இருந்தால் அது பட்டியல்கள் பெரும்பான்மை வாக்குகளின் முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்படும் இதன் பின்னரே மாவட்டங்களுக்கான பிரதிநிதிகளின் விருப்பு வாக்குகளின் அடிப்படையில் தீர்மானிக்க உதாரணமாக ஆறு ஆசனங்கள் கொண்ட யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் ஒன்பது கட்சிகள் போட்டியிடும் அதே நேரம் நான்கு லட்சம் வாக்குகள் அளிக்கப்பட்டன உதாரணமாக ஆறு ஆசனங்கள் கொண்ட யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் ஒன்பது கட்சிகள் போட்டியிடும் அதே நேரம் நான்கு லட்சம் வாக்குகள் அளிக்கப்பட்டிருப்பின் இதில் முப்பத்தி இரண்டாயிரம் வாக்குகள் நிராகரிக்கப்பட்டவையாக எடுத்துக்கொண்டால் செல்லுபடியான வாக்குகளாக மூன்று லட்சத்து அறுபத்தெட்டாயிரம் காணப்படும் இதில் ஏ கட்சி ஒரு லட்சத்து ஐம்பத்தையாயிரம் வாக்குகளையும் பி கட்சி எண்பதனாயிரம் வாக்குகளையும் சி கட்சி ஐம்பதுனாயிரம் வாக்குகளையும் டி கட்சி நாற்பதுனாயிரம் வாக்குகளையும் இ கட்சி முப்பதாயிரம் வாக்குகளையும் எஃப் கட்சி ஐயாயிரம் வாக்குகளையும் ஜி கட்சி ஐயாயிரம் வாக்குகளையும் எச் கட்சி மூவாயிரம் வாக்குகள் என எடுத்துமாக இருந்தால் ஆறு ஆசனங்கள் அந்த மாவட்டத்திற்கு இருக்குமானால் மாவட்ட ரீதியில் முதலிடத்தை பெற்றுக் கட்சிக்கு போனஸ் ஆசனம் கிடைக்கும் அதனை ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வாக்குகளை பெற்றுக்கொண்ட ஏ கட்சி பெற்றுக்கொள்ளும் பின்னர் செலுத்தப்பட்ட மொத்த வாக்குகளில் ஐந்து வீதத்திற்கும் குறைவான வாக்குகளை பெற்றுக்கொண்ட கட்சிகள் அல்லது சுயேட்சை குழுக்கள் வாக்குகள் கணக்கிலிருந்து நீக்கப்படும் மேலே குறிப்பிட்ட உதாரணத்தின் அடிப்படையில் நான்கு லட்சம் வாக்குகளில் ஐந்து வீதமான வாக்குகள் என்றால் இருபது வாக்குகள் என காணப்படுகின்றன ஆகவே எஃப் ஜி எச் கட்சிகள் பெற்றுக்கொண்ட மொத்த வாக்குகளான பதிமூவாயிரம் வாக்குகள் கணக்கில் எடுக்கப்பட மாட்டாது தற்போது போனஸ் ஆசனம் ஒன்று வழங்கப்பட்டுள்ளதால் மீதமுள்ள ஐந்து ஆசனங்கள் முதல் கட்சிகள் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் அடிப்படையில் பிரிக்கப்படும் தற்போது போனஸ் ஆசனம் ஒன்று வழங்கப்பட்டுள்ளதால் மீதமுள்ள ஐந்து ஆசனங்கள் முதல் ஐந்து கட்சிகள் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் அடிப்படையில் பிரிக்கப்படும் அந்த ஐந்து கட்சிகளும் மொத்தம் மூன்று லட்சத்து ஐம்பத்தி வாக்குகளை பெற்றுள்ளன இதனை ஐந்து ஆசனங்களால் பிரித்தால் எழுபத்தொரு ஆயிரத்திற்கு அதிகமான வாக்குகளை பெற்ற கட்சிகளுக்கு ஒரு ஆசனம் என வழங்கப்படும் அதன்படி முதல் சுற்றில் ஏ கட்சி இரண்டு ஆசனங்களை பெற்றுக் கொள்வதோடு அதனுடைய மிகுதியாக இருக்கும் பதினூவாயிரம் வாக்குகளும் இரண்டாம் சுற்றுக்கு செல்லுபடியாகும் மேலும் பி கட்சி ஒரு ஆசனத்தை பெறுவதோடு ஏனைய கட்சிகளுக்கு முதல் சுற்றில் ஆசனங்கள் கிடையாது இப்போது மொத்தமாக ஏ கட்சிக்கு மூன்று ஆசனங்களும் பி கட்சிக்கு ஒரு ஆசனமும் மொத்தமாக நான்கு ஆசனங்கள் பெறப்பட்டுள்ளன தற்போது இரண்டு ஆசனங்கள் மட்டுமே மீதம் உள்ளன இது இரண்டாம் சுற்றுக்கு செல்லுபடியாகும் அதன்படி கட்சி ஏக்கு க்கு பதிமூவாயிரம் வாக்குகளும்

மோ அந்த கட்சிக்கு அதிக அளவிலான தேசிய பட்டியல் ஆசனங்கள் கிடைக்கும்